அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் போகிறோம். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நம்ம லேபில் வந்து இன்றைக்கி அங்கே ஏரோ மாடலிங் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரா மோட்டார், ட்ரோன், அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஏரோப்ளேன் எல்லாமே. ஸோ இவர் தான் நம்மளுடைய பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுற முக்கியமான ஆள், நந்தவர்மன்ட்டு பேர். ஸோ நாங்கள் ஓட்டி ஓட்டி உடைக்கிறதெல்லாம் இவர் தான் சரி பண்ணி கொடுப்பாப்புல. பைக் ஆப்டர் லாஸ்ட் டைம் இந்த ஸ்கூலுக்கு போனப்போ சரியாக ஒர்க் ஆகலை, அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க தான் வந்து லலித், மாதவன் அண்டு எபினேசன்ட்டு. இந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, எல்லா திங்ஸையும் கரெக்டாக ஒரு டப்பாவில் பேக் பண்ணி நாங்கள் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஆம்னி வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க காலேஜிலேருந்து. ஸோ இந்த ஆம்னியோட டிரைவர் பார்த்திங்கன்னா கணேசன்ட்டு பேர். இவர் வந்து ரொம்ப நல்ல டிரைவர். இவர் கூட தான் நாங்கள் இப்போ போகிறோம். லக்கேஜஸ்லாம் உள்ளே ஏற்றி ஒரு ஓரமாக வச்சுட்டு நான், லலித், மாதவன், ஸோ நாங்கள் மூணு பேரும் பின்னாடி உட்காந்துப்போம். முன்னாடி வந்து விக்ரமாதித்ய கிங், அவர் தான் எங்களை வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் கொண்டு போகிறாள். அவர் முன்னாடி உட்காந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தூர்ற மாதிரி இருந்துச்சு, பட் இருந்தாலும் போகிறதுக்குள்ளே சரியாயிடும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம். அவினாசி பைபாஸ் இது. அவினாசி பைபாஸ் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மங்களம் ரீச் பண்ணிடலாம். மங்களம் ரீச் பண்ணதுக்கப்புறம் மங்களத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இதுதான் மங்களம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய மெயின் கேட், ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் நாங்கள் ஃபஸ்ட்டு ஹெச்எம் சாரை போய் மீட் பண்ணோம். ஹெச்எம் சார்ட்ட ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ஏரோ மாடலிங் ஷோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. அவர் உடனே அக்செப்ட் பண்ணியிருந்தார். அவர் எங்களை கூட்டிகிட்டு வந்து கிரவுண்டை முதல்ல காட்டினார். இந்த கிரவுண்டு உங்களுக்கு ஓகேவான்ட்டு. நான் இது வரைக்கும் போன ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டு இந்த ஸ்கூலில் தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே இதில் ஃப்ளை பண்ணிடலாம் ஈஸியாக, ரொம்ப கஷ்டமே இல்லாமல் அப்படின்ட்டு. நம்ம டிரைவர் நேராக ஆம்னி வந்து கிரவுண்டுக்கே விட்டார், கிரவுண்டில் விட்டுட்டார். பசங்கள் எல்லாரையும் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஜஸ்ட்டு வந்து ஏதோ இவங்க வந்திருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்க பேசிக்கிட்டு சும்மா தான் வேடி பார்த்துட்டு இருந்தானுங்க. அவங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஃப்ரெண்டில் அசம்பிள் பண்ணாங்க அந்த கிரவுண்டில். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200-1300 பசங்க படிக்கிறாங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இன்றைக்கி வந்து ஒரு ஹாஃப் மட்டும்தான் வந்திருந்தாங்க, அதாவது ஒரு 700-800 பேர் வந்திருந்தாங்க ஸ்கூலுக்கு. இவங்களை எல்லோரையும் லைனாக உட்கார வச்சுட்டாங்க, ஏன்னா நின்றுட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு எல்லோரையும் உட்கார வச்சுட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து வெர்சா விங், இது விங் வந்து வேறு இடத்துல எங்கேயும் ஓட்ட முடியாது, பட் இங்கே வந்து நல்லா ஓட்டலாம். வெர்சா விங் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ரொம்ப நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். இந்த ஸ்கூலில் இருக்க கவுண்டு வந்து கொஞ்சம் பெருசு, அதனால் ஈஸியாக வந்து இதில் வெர்சா விங்கெல்லாம் ஓட்ட முடியுது. இந்த வெர்சாவிங்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம், அது அதோடய ஸ்பெஷல். ஆனால் பறக்க வைக்கிறது கஷ்டம். அண்ட் தென் நம்ம ட்ரைகாப்டர் ஃப்ளை பண்ணி காமிச்சோம். ட்ரைகாப்டர் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா அந்த ட்ரைகாப்டர் வந்து கொஞ்சம் சேஃப், அதனால் நம்ம அந்த அவங்க மேலே கூட அந்த ட்ரைகாப்டரை நம்ம ஃப்ளை பண்ணி காமிக்கலாம் அவங்க உட்காந்துருக்கிறதுக்கு மேலே. அண்ட் தென் ஆர்சி ஏரோப்ளேன் இது, இதுவும் நல்லா ஃப்ளை ஆச்சு, கிரவுண்டு நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ இதுவும் ஈஸியாக ஃப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரோன், ரேசிங் ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணி காமிச்சேன். இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா இது ஒரு பஞ்ச் கொடுத்தோன்னா நல்ல இது உங்களுக்கு ஹைட் போகும், அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஆர்னிதாப்டர் ஃப்ளை பண்ணி காமிச்சேன், ரொம்ப ஹைட்டில் ரொம்ப நேரம் ஃப்ளை ஆச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அவங்களோட ஃபீட்பேக் என்னென்னு நீங்களே பார்க்கலாம். சரிடா, ஓகே, அப்படி ரெண்டு உள்ளே வந்தப்போ யாருமே கண்டுக்கல, ஏன்னா யாரோ உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. வெளியில் போகிறப்ப பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே வந்து பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்ட்டாங்க, அவ்வளோ டவுட்ஸ் கேட்டுட்ருந்தாங்க. திரும்பியும் நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு.
ஸோ மங்களத்துலேருந்து திரும்பியும் கிளம்பி கோயம்புத்தூருக்கு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் ஏதாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்னால் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம், அண்ட் தென் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஒர்க் ஷாப்பை சொல்லிக் கொடுக்குறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.